காவலர்களுக்கு 2 கிலோமீட்டர் தூரம் 48 நாட்கள் ஓட்ட பந்தயம். கோவை மாநகர ஆயுதப்படை மைதானத்தில் காவல்துறையில் பணியாற்றி வரும் காவலர்களுக்கான 48 நாட்கள் 2 கிலோமீட்டர் ஓட்டப்பந்தயத்தை மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் துவக்கி வைத்தார். காலை மாலை என்று பாராமல் நேரம் கிடைக்கும் சமயங்களில் ஓடுவது உடலுக்கு ஆரோக்கியத்தை ஏற்படுத்தும் என்றும், தொடர்ந்து 21 நாட்கள் அல்லது 48 நாட்கள் இவ்வாறு ஓடி பயிற்சி கொள்வதன் மூலம் ஓட்டம் என்பது அன்றாடம் வாழ்வில் ஒரு பழக்கமாக மாறும் என்றும், இதனால் காவலர்களின் மன அழுத்தம் குறைந்து உடல் நலமும் மேம்படும் என்றும் காவல்துறை ஆணையர் பாலகிருஷ்ணன் பேசினார். எந்த அளவுக்கு அப்புறமா எதுக்காக 48 மாத்தணும்னா, ஒரு சில பேருக்கு வந்து ஹேபிட் ஃபார்மேஷன் 21 டேஸ்ல நடக்கும், ஒரு சில பேருக்கு 48 டேஸ் ஆகும் அப்படிங்கிறாங்க. அதனால டிபெண்டிங் ஆன் இண்டிவிஜுவல் வந்து நமக்கு அந்த ஒரு இது ஆரம்பிக்கிறோம்னா ஒரு ஹேபிட்டா ஃபார்ம் ஆகிறதுக்காக 48 டேஸ் வச்சிருக்குது. நீங்க என்ன பண்ணணும் அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. நீங்க ஒரு நாளைக்கு வந்து 2 கிலோமீட்டர் மினிமம் அவ்வளோதான், மேக்ஸிமம் வந்து உங்களுடைய டைம் அண்ட் எனர்ஜியை பொறுத்தது மினிமம் 2 கிலோமீட்டர்ஸ் எந்த டைம் வேணாலும் ஓடலாம், எப்போ ஓடினாலும் நீங்கள் அதை வந்து அதில் என்ட்ரி பண்ணிக்க வேண்டியதுதான். அப்புறமா எதுக்காக 48 மாற்றணும் அப்படின்னா, ஒரு சில பேருக்கு வந்து ஹேபிட் ஃபார்மேஷன் 21 டேஸில் நடக்கும், ஒரு சில பேருக்கு 48 டேஸ் ஆகும் அப்படிங்கிறாங்க. அதனால் டிபெண்டிங் ஆன் இண்டிவிஜுவல் வந்து நமக்கு அந்த ஒரு இது ஆரம்பிக்கிறோம்னா ஒரு ஹேபிட்டா ஃபார்ம் ஆகிறதுக்காக 48 டேஸ் வச்சிருக்குது. நீங்க என்ன பண்ணணும் அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. நீங்க ஒரு நாளைக்கு வந்து 2 கிலோமீட்டர் மினிமம் அவ்வளோதான், மேக்ஸிமம் வந்து உங்களுடைய டைம் அண்ட் எனர்ஜியை பொறுத்தது மினிமம் 2 கிலோமீட்டர்ஸ் எந்த டைம் வேணாலும் ஓடலாம், எப்போ ஓடினாலும் நீங்க அதை வந்து அதில் என்ட்ரி பண்ணிக்க வேண்டியதுதான்.
சிக்ஸ் ஃபைவ் ஃபோர் த்ரீ டூ ஒன். தேங்க்ஸ். வெரி குட். உங்களுக்கு இந்த என்ட்ரி போடுறதுல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா, நம்ம சைபர் கிரைம் எஸ்ஐ, நம்ம சோசியல் மீடியா செல் எஸ்ஐ இப்ராஹிம் பாபிஷாட்ட கான்டாக்ட் பண்ணுங்க. ஒவ்வொரு ஸ்டேஷனுக்கும் ஒவ்வொருத்தருக்கு முடிக்கும்போது, இந்த சேலஞ்சு முடிக்கும்போது உங்களுக்கு தெரியாமலே உங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் நடந்திருக்கும். அதில் வந்து 100% என்னால் உறுதியாக சொல்ல முடியும். ஸோ இன்னைக்கு பார்ட்டிசிபேட் பண்ணவங்க எல்லாருக்கும் என்னுடைய அப்ரிசியேஷன்ஸ். இதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. ஸ்டேஷனில் போய் எல்லா ஸ்டேஷன்லையும் மேக்ஸிமம், இப்போ இன்னைக்கு வந்திருக்கிறவங்கள எல்லாரும் தொடர்ந்து பண்ணுற மாதிரி பாருங்கள். பண்ணாதவங்கள ஜாயின் பண்ண சொல்லுங்கள், என்கரேஜ் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.